மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயில் பாதையில் பாறைகள் உருண்டு தடை ஏற்பட்டுள்ளது. ரயில் பாதை சீரமைப்பு பணி காரணமாக மலை ரயில் சேவை வரும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. மேட்டுப்பாளையம் ஊட்டி இடையே யுனெஸ்கோ அந்தஸ்து பெற்ற சிறப்பு வாய்ந்த மலை ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. பசுமையான பள்ளத்தாக்குகள், வெள்ளிக்கோடுகள் போன்ற நீர்வீழ்ச்சிகள், அடர்ந்த குகைகள், இதமான சூழல் உள்ளிட்டவற்றை ரசிப்பதற்காகவே உலகம் முழுவதிலும் இருந்து சுற்றுலா பயணிகள் இங்கே வருவது வழக்கம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி காலை 7:10 மணிக்கு 184 பயணிகளுடன் மேட்டுப்பாளையம் மலை ரயில் புறப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக அடர்லி ஹில்க்ரோவ் ரயில் நிலையங்களுக்கு இடையில் நிலச்சரிவு ஏற்பட்டு பாறாங்கற்கள் மரங்கள் விழுந்து தண்டவாளம் சேதமடைந்துள்ளதாக தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து கல்லாறு ரயில் நிலையத்திலிருந்து மலை ரயில் மீண்டும் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திற்கு திரும்பியது. மேட்டுப்பாளையம் உதகை இடையே இயக்கப்பட்டு வரும் மலை ரயில் சேவை ஒரு நாள் ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்தது. நிலச்சரிவு ஏற்பட்டு பாறாங்கற்கள் மற்றும் மரங்கள் விழுந்து சேதமடைந்த தண்டவாளத்தை சீரமைக்கும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். மலை ரயிலில் பயணம் செய்ய ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் வந்திருந்த சுற்றுலா பயணிகள் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டதால் ஏமாற்றம் அடைந்தனர். இதனிடையே தென்னக ரயில்வே சேலம் கோட்ட நிர்வாகம் நேற்று விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், மலை ரயில் பாதையில் நிலச்சரிவு ஏற்பட்டு பாறாங்கற்கள் மரங்கள் விழுந்து சேதமடைந்த தண்டவாளத்தை சீரமைக்கும் பணிகள் நடந்து வருவதாக தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வரும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரை மலை ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக அறிவித்துள்ளது. முன்பதிவு செய்த பயணிகளுக்கு முழு தொகையும் ரயில்வே நிர்வாகத்தால் திரும்பி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.